கடக்கும்போது என்னோடு இருக்கின்றே, அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின். மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும்போது என்னோடு இருக்கின்றே, அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. Thank you Lord Jesus, glory to God. கர்த்தாவே உங்களுடைய கிரியைக்கு ஸ்தோத்திரப்பா. Thank you Jesus, worship Him. என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றியையா, 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 நன்றியையா. தண்ணீர்கள் கடக்கும்போது என்னோடு இருக்கின்று, அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்று. மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை, நான் மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை. உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், மதிப்புக்கு உரியவன் நானே, இன்று மகிழ்வுடன் நடனமாடுவே. மதிப்புக்கு உரியவன் நானே, இன்று மகிழ்வுடன் நடனமாடுவே. நன்றியையா, 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 நன்றியையா. தண்ணீர்கள் கடக்கும்போது என்னோடு இருக்கின்ற, அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்ற. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும்போது என்னோடு இருக்கின்றே, அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். தேவசீசன் கடந்து போகலாம். ஆமென். கர்த்தருக்குள்ள அன்பான தேவனுடைய ஜனங்களே, இந்த மகிமையான கால நேரத்தில் மறுபடியும் உங்களை பார்ப்பது குறித்து கிறிஸ்துக்குள்ள மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால நேரத்தை ஆசிரியக்க முடியாது ஜெபிக்கிறோம். எங்களை வேண்டி கிருபி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். சத்தியத்தை பிரசங்கிட்டு எனக்கு பலந்தாரம், சத்தியத்தை கேட்டு அன்பு மக்களை ஆசீர்வதியும். கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இந்த சத்தியத்தை ஆசிரியத்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். சத்ரு அழித்து போடும். நன்றி ஸ்தோத்திரம். எங்கள் அப்பன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவுல நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால நேரத்தில் கர்த்தர் உங்களை யாவரி அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. கடைசி நாட்கள் வந்திருக்கிறோம். இயேசப்பா கூட வேத்தில் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷத்தில் பண்டிகையின் கடைசி நாட்கள் நின்று சத்தமிட்டு வேத்தில் வாசிக்கிறோம். அதுபோல் கர்த்தது நாளிலே நம்மை கூட இந்த கடைசி வாரத்திலே கொண்டு வந்திருக்கிறார். நேரம் போகிறது, காலங்கள் போகிறது தெரியல. இவ்வளோ போராட்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள் நம்மை எப்பக்கமும் சூழ்ந்திருந்தாலும் கர்த்தர் நம்ம போதுமானதாக இருக்கிறார். யோபு இன்னும் தன் உத்தமத்தில் இருந்தான் என்று சொல்வது போல, நாம் இன்னும் அவருக்குள்ளே இருக்க, அவருக்கு பிரியமாக ஜீவிக்க, அவரை நேசிக்க, அவருடைய பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் பாராட்டின கிருபிக்கான கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். வேதம் சொல்கிறது, நாம் நம்மில் அன்பு கூறுகிறாலே முற்றிலும் ஜெயங்குழுவலாக இருக்கிறோம்னு சொல்லப்பட்டிருக்குது.
அப்போ ஜெயன்றது வந்து நாம் முயற்சி பண்ணி எடுத்து மாத்திரல, ஆவி உலகத்தில் ஜெயம் முடிஞ்சிருச்சு. எப்படி நான் நம்மில் அன்பு கூர்ந்த பிதா தம்முடைய குமாரனை நமக்காக பலியாக கொடுத்தபடினாலே 2000 வருஷத்துக்கு முன்பாக நமக்கு சேர வேண்டிய சகல பங்கையும் நாம் திரும்பவும் மீட்டுக்கொள்ளத்தக்கதான எல்லாவித செயல்பாடுகளையும் கர்த்தர் சிறுவிலே செய்து முடித்து விட்டாருங்கிற சத்தியத்தை ஒவ்வொரு அறிய வேண்டும். எனவே நாம் இப்போது கிரி செய்கிறது கூட தேவன் அவருடைய கிருபினாலே வந்த அந்த ஈவு தான், நம்மால் வந்தது கிடையாதுங்க. கிருபினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். எனவே இந்த காலை நேரத்தில் பலத்தினாலும் இல்லை பராக்கிரமத்தினாலே அவருடைய ஆவினால் எல்லாமாகனு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த உலகத்தில் மாம்சமெல்லாம் புல்லை போல் இருக்குது, அதன் மகிமையெல்லாம் புல்லின் பூவை போல் இருக்குது. புல் உலரும் பூ உதிரும், ஜனமே புல் என்று சொல்லப்பட்டிருக்குது. எனவே இந்த உலகம் ஒரு புல்லுக்கொப்பான உலகம், பூ கொப்பான மகிமை. ஆகவே இதன் மேல் நம்பிக்கை வைக்க தேவன் அழைக்கவில்லை. மகிமையான வாடாதுமான மேன்மையான என்றைக்கின்ற நித்திய நித்திய காலமாக இருக்கிற அந்த மகிமுள்ள அந்த மாபெரும் ஆனந்த பாக்கியமாகிய ஆண்டவருடைய வருகை அவருடைய ராஜ்யத்தையும் நாடி தேடும்படி கர்த்தரும் அழைத்திருக்கிறார். எனவே இந்த கால நேரத்தில் மிகுந்த நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நம்மை நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு வாரம் நாம் பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகளே அநேக சத்தியங்களை நாம் பார்க்கிறோம். பூமியிலே போன வாரம் பார்த்தோம் ஜெபமும் ஜெயமும் இல்லையா, ப்ரேயர் அண்ட் விக்டரி என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் இன்றைக்கு பார்க்க போகிற சத்தியம் என்னவென்றால், நம்முடைய அப்பனாகிய இயேசு கிறிஸ்துக்குள் நமக்கு தேவன் கொடுத்த அதிகாரம், அல்லது இயேசுவின் நாமத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த கால நேரத்தில் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷன் பாவம் செய்தபோது அவன் அடிமையாகிவிட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சாத்தான் அவனை அடிமையாக்கி விட்டான். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து இந்த 2000 வருஷத்துக்கு முன்பாக சிறுவில் மறித்து ரத்தம் சிந்தினபடினாலே, தாம் சிந்தின ரத்தத்தினாலே விசுவாசிகளாகிய நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரித்து நம்மை தம்முடைய ரத்தத்தினாலே விலை கொடுத்து வாங்கிவிட்டார். முழு உலகத்துக்காகவும் இயேசு ரத்தம் சிந்தினார். ஆனால் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அந்த இரத்தத்தினுடைய வல்லமையினுடைய விடுதலை அவர்கள் அனுபவிக்க முடியும். எனவே இந்த கால நேரத்தில் அந்த சிலாக்கியம் நமக்கு இருக்க அப்படின்னாலே தேவன் நம்மை விசுவாசிகள் அழைத்திருக்கிறார். விசுவாசி என்றால் வானத்தை பூமி உண்டாக்கின தேவனை பின்பற்றுவது தான் விசுவாசிகள். விசுவாசம்னா நம்முடைய தேவனை காணக்கூடியவர்கள் அல்ல. ஏன் அப்படின்னு கேட்டினா, இயேசு சொன்னார் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதம் அப்படின்னார். வானமே அவருடைய சேர், இந்த பூமி அவரை காலை வைக்கிற ஒரு கட்டை, ஃபுட் ஸ்டூல், ஒரு ஏதோ ஒரு மனக்கட்டைன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்போது இந்த பூமி அவ்வளோ சிறியது அவர் காலுக்கு, வானம் அவ்வளோ சிறியது அவருக்கு. அப்படின்னா நம்முடைய இந்த கண்ணால் டைரெக்டாக அவரை பார்க்க முடியுமா? அப்போது சர்வலோகத்தையும் சர்வத்தையும் படித்தன பப்ரா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து குழந்தையாக வந்து பிறந்தாருன்னு சொன்னால் கூட அதை கற்பனை செய்துவிட்டு பார்க்க முடியவில்லை என்றால், தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு ரத்த சிந்தி மறித்து உரித்து வந்து போன பிறகும் இன்னும் நாம் அவருடைய வல்லமையை அறிந்து கொள்கிற அந்த ரகசியம் என்னென்று தெரியவில்லை. அந்த ரகசியம் வேறொன்றல்ல, நம்முடைய விசுவாசம்தான். விசுவாசத்தினால்தான் நம்ம தேவனுடைய வல்லமையை அனுபவிக்க முடியும். தேவனை விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தினால்தான் முழு புதிய ஏற்பாடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 13:13 பார்க்கிறோம். இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. முதல் ஸ்டெப் வந்து விசுவாசம் தான். அடுத்த ஸ்டெப் வந்து நம்பிக்கை. இன்றைக்கு நாம் சபைகள் என்ன பார்க்கணும்னா நம்பிக்கை குறித்தே பேசுவார்கள். இயேசு வரப்போகிறார், பரலோக ராஜ்யத்துக்கு போகப் போகிறோம், நாம் அந்த பூமியில் இப்படி வாழ வேண்டும் என்பது குறித்தே பேசுவார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்பிக்கை என்பது மகிமையின் நம்பிக்கை, ஜீவனுடைய நம்பிக்கை என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் கடந்து போகணும்னா முதல் படியாகிய விசுவாசம் என்ற படியில் நீங்கள் காலை வைக்க வேண்டும். நீங்கள் பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் வாழ வேண்டும். வேதம் சொல்லுது விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவம் என்று சொல்லப்பட்டிருக்குது. மாத்திரல்ல, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆக இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒன்றியோ வரல, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்படுறது. அப்போ விசுவாசம் என்பது காணக்கூடாத தேவனை காண்கிறது போல நாம் நம்முடைய மனக்கண்களை தேவன் மேலே வைக்கிற ஒரு பெரிய விசேஷமான மகிமையான ஒரு அனுபவம். அப்போ இதுதான் பார்க்கிறோம். எபிரேயர் புஸ்தகம் 11:11 வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், சிங்கங்களின் வாயிலை அடைத்தார்கள், சாவுக்கு எதுவரில் திரும்ப உயிரோடு பெற்றார்கள் இல்லையா, அப்புறம் அக்னியின் உக்கிரத்தை அவித்தார்கள், ராஜ்யங்களை வென்றார்கள்.
இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம இங்கே பார்க்குறோம். புரியுதுங்களா? அப்போ ஃபெய்த் என்பது உலகத்திற்கு ஒவ்வொரு நாளும் விசுவாசம் ரொம்ப அவசியம். அப்போ அந்த விசுவாசத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டாதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நம்ம கொடுத்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த முடியும். அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துகிற வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியை நீங்கள் காணவே முடியாது இல்லையா? எங்கெல்லாம் அந்த அதிகாரத்தை உபயோகப்படுத்த வேண்டும், எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொல்லலாம். ஒரு சுருக்கமாய் பரிசுத்தாவின் உதவியோடு நாம் பார்க்க போகிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. அப்போது அந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் ஜெயம் கொண்ட வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். உலகம் மாம்சம் பிசாசு நம்ம நெருக்கி நமக்கு விரோதமாக வந்து கொண்டு இருக்குது பல விதமான காரியங்கள் இல்லையா? இயேசு சொல்கிற மாதிரி கடைசி நாட்டில் கொடிய காலங்கள் வருகின்ற அறிவாயாக திமோத்தேயுல பவுல் சொல்லியிருக்கார். 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்தில் மனுஷ தற்பிரியராயும் கொடிய காலங்கள் வரும் என்று சொல்ல வருவாயாகனு சொல்லிட்டு நான் நினச்சேன். அதை வாசிக்கும் போது ரொம்ப கொடுமையாக இருக்கும்போது அப்படின்னு யோசிக்கிற ஒரு கற்பனை உள்ள அந்த வார்த்தை கொடிய காலம்னு சொல்லப்பட்டிருந்த பெரிலஸ் டைம். ஆனால் அங்கே பார்த்தா பார்க்குறது சிம்பிளாக தெரியுது. மனுஷன் தற்பிரியராயும் வீம்புகாரராயும் பணப்பிரியராயும் சுகபோக பிரியராயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் அப்புறம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. வீம்புகாரராயும் நல்லோரை பயக்கிறாயும் இது அத்தனை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எவன் கிறிஸ்தவன் யார் கிறிஸ்தவன் இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியவில்லை இல்லையா? பணாசை உள்ளாக இருப்பார்கள் அதுங்க சொல்லப்படுது. கடைசி நாட்டில் கொடிய காலம்னா பணாசை உள்ளாக இருப்பார்கள். அப்போது எனக்கு அன்பான தேவனுடைய கவிட்டஸ் இதெல்லாம் நடக்குது, நம்மளால் அறிந்து கொள்ள முடியல. கொடிய காலம்னா அன்றைக்கி இயேசுவின் வரி குறித்து பேசும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறேன்னா அங்கே பூகம்பம் ஏற்படுகிறது, பூமி முயற்சி வருகிறது, நோய்கள் வருகிறது என்று சொல்கிறாங்க. உண்மைதாங்க. ஆனால் இதை நீங்கள் சிந்திச்சு பாருங்களேன். அந்த சிம்டம்ஸை பார்த்து பயந்தா மாத்திரம் போகிறாங்க. இதை பார்த்தாலும் நீங்கள் பயந்தாக வேண்டும். என்றால் நமக்குள்ளே யார் இருக்கான், எவன் இருக்கான், எவன் கிறிஸ்தவன் சொல்ல முடியல. யார் உண்மையான கிறிஸ்தவன், யார் பொய் கிறிஸ்தவன் சொல்ல முடியல. இன்றைக்கு நிறைய பேர் மாந்திரிக்க வைக்கிறாங்க. ஊழியர் செய்வங்களாம் மந்திரம் வைக்கிறாங்க, விசுவாசிங்க மந்திரம் ஆகிட்டு போகிறாங்க. நிறைய நிரூபிக்க முடியும். மிகவும் ஒரு கொடிய காலத்தில் வந்திருக்கும் தேவனுடைய பிள்ளைகளே. சாத்தான் வஞ்சிக்கிற அநேகரை வஞ்சகத்தூள் நடத்துகிற ஒரு கொடிய காலத்தில் வந்திருக்கிறோம். அப்போது இந்த கொடிய காலத்தில் நான் வந்திருக்க அப்படின்னால நாம் எப்படி இந்த உலகத்தை வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவர் நம்முடைய தெய்வம் நமக்காக கொடுத்த அவர் நாமத்தினுடைய வல்லமை, பிதாவாகி தேவன் நமக்காக தம்முடைய குமாரனாகிய நம்ம அப்பாவாகி இயேசு கிறிஸ்துவை பலியாய் கொடுத்து அவருடைய நாமத்தினாலே சகலத்தையும் ஜெயிக்க நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் சரியாக பயன்படுத்த பூமியில் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அதிகாரத்தை பயன்படுத்தாமல் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். லவோதிக்கேய சபைக்கு அங்கே பார்க்கும் ஆண்டவர் சொல்கிறார், நீ அனலாயாவது குளிராயாவது இருந்தால் நலமாயிருக்கும், நீ அனலுமின்றி குளிருமின்றி இருக்கு அப்படின்னால் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்கிறார். அப்படின்னா நான் இன்றைக்கிற சபையார் பார்த்தீங்கன்னா அவங்க அனலாக இருக்காங்களா குளிராக இருக்காங்களா தெரியவில்லை அப்படின்னு என்ன அர்த்தம் நமக்கு புரியலைங்க. அப்போது வேதம் சொல்றது அடிக்கடி நான் சொல்வேன், ரோமர்கள் புஸ்தகம் 12:16 அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியில் அனலாயிருங்கள். என்னது ஆவியில் அனலாக இருக்குதுன்ற இந்த மாதிரி நீங்கள் தேவனுடைய சத்தியத்தை சரியாக அறிந்து இயேசுவின் வரியை மட்டும் நம்ம என்ன செய்யுங்க அந்த வார்த்தை எப்படி நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தினா தான் இந்த உலகத்தில் நீங்கள் உலகம் மாம்சம் பிசாசு மூன்றையும் ஜெயிக்க முடியும் என்பதை இந்த காலையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கப் போகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 16:17 18 வாசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். இயேசப்பா உயிர்த்தெழுந்த பிறகு பேசின வார்த்தைகள் அவர் சொன்னார், விசுவாசிகளால் நடக்கும் அடையாளாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்கள் எடுப்பார்கள், சாவுக்கு அதன் யாதென்று குடித்தால் அவர்களை அது சேதப்படுத்தாது, வியாதி ஸ்திரமேல் கையில் வைப்பார்கள், அவர்னாவங்க சுஸ்தமாவார்கள் என்ற அதிகாரத்தை விசுவாசிகளாகிய நம் ஒவ்வொரு கர்த்தனமன்றர் கொடுத்திருக்கார். ஊழியக்காரலாக இருந்தாலும் சரி, விசுவாசிகள் என்று சொல்லப்பட்ட அந்த சபையினுடைய அங்கத்தினாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் தான் இந்த மகிமையான ஒரு வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். வேதத்தில் எத்தனையோ சம்மளை குறித்து பிரசங்கத்தை நாம் கேட்கிறோம், கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். ஆனால் அன்றாட வாழ்க்கையிலே நாம் ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது, ஒரு போராட்டத்தை சந்திக்கும் போது, அதிலிருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்ற முயற்சி பண்ணி பார்க்கும்போது தான் இந்த பிரசங்கெல்லாம் உதவி உதாது. கேட்பதற்கு இனிமையாக இருக்க பிரசங்கத்தை வைத்து ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்களை ப்ராக்டிக்கலாக சொல்ல முடியும். அப்படிப்பட்ட நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் பிரசங்கம் நல்லா இருக்குது, சபை பெருசாக இருக்குது, அல்லது பாஸ்ட் நல்லா பிரசங்கம் பண்ணுறாரு போயிட்டு வந்தவனுடைய வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கு கதி கரங்கிட்டு இருக்காங்க. ஏனென்றால் அவர்கள் சத்தியம் தெரியாது. அப்படின்னாலே என் அப்பனுடைய வேதம் சொல்லுது, யோவான் யோவான் என்ற சுவிசேஷத்திலே சத்தியத்தையும் அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்,
அப்போது சத்தியத்தை சரியாக அறிந்தால் தான் இந்த பயங்கரமான உலகத்தில் நம்ம இருக்க உலகம் ரொம்ப பயங்கர உலகம். இந்தியாவில் நம்ம இருக்கிற போராட்டங்கள் நெருக்கங்கள் உலகம் முழுதும் இருக்க போராட்டம் நெருக்கம் கொஞ்சமானது இல்லைப்பா. அப்போ இந்த நெருக்கத்தில் நாம் எப்படி விடுதலையாக வாழ முடியும், விடுதலை வாழ்வதற்கு என்ன வழி என்பதை நாம் சரியாக கூர்ந்து கவனித்து சத்தியத்தை கேட்டு தான் அதை நீங்கள் செய்து தான் நீங்கள் விடுதலையாக வாழ முடியும். இல்லைன்றால் வீட்டை விட்டு வெளியவே வர முடியாது நம்மளால் சின்ன விஷயங்கள் கூட. ஏன்னா கொரோனான்ற வியாதி பயங்கரமாய் எல்லோரும் தாக்கி கொண்டிருக்குது. எங்கே பார்த்தாலும் செய்தியாக தான். நாம் இங்கேருந்து ஒரு மொபைலில் யாராவது கால் பண்ணால் உடனே சொல்கிறாங்க கொரோனா நோயை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம், வெளியே போகாதீர்கள் என்று நமக்கு அவர்கள் புத்திமதியை சொல்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆத்மாவில் நமக்குள்ள இருக்கிற பயங்கள் நெருக்கங்கள் பாடுகள் இப்படி நம்மை பயங்கரமாய் நமக்கு டாமினேட் பண்ணி கொடுக்குற சமயத்தில் நீங்கள் உங்களே அந்த பயம் டாமினேட் பண்ண அர்த்தம் நான் கேட்டிங்கன்னா நம்ம அப்பா இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அதிகாரத்தை நீங்கள் அறியாமல் இருக்கிறீங்க. அப்போது இயேசு ராஜா சொல்லியிருக்கார் மார்க் எழுதின சுவிசேஷம் 16 இந்த 16:17 சொல்லியிருக்கார், என் நாமத்தினாலே அதாவது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம் அவனே கவனிங்க, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம் அவனே என்று பொதுவாக சொல்லப்பட்டிருக்குது. என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள். அப்போ ஆண்டு சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா வியாதி சிறந்த கைவிழிப்பால் அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இன்றைக்கு இந்த உலகத்தை உலுக்கி கொண்டிருக்க பயங்கரமான சம்பவம் பிசாசின் கிரியைகள் சாத்தாண்டி கிரியைகள் என்பது நமக்கு தெரியாதுங்க. வெளியே நடக்கிற சம்பளம் வச்சு தான் நம்ம இது இப்படியோ அது அப்படியோ என்று நாம் ஜட்ஜ் பண்ணி கொண்டிருக்கோம். அன்பானல வேதம் தெளிவாக சொல்லுது எபேசியருடைய புஸ்தகத்தில் 6 மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தலோடும் அதிகாரங்களோடும் அந்தகார பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலக்கிரி சிறு பொல்லாத ஆவின் செயல்களோடும் கூட நமக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்லப்பட்டிருந்த வசனத்தை நீ எப்பவுமே கவனிக்கணும். உலகம் என்பது போராட்டம். என் அப்பன் இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், ஜெயித்தேன் உலகை திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்போது இந்த உலகத்திற்கு நமக்கு தேவனுடைய பிள்ளைகளை இயேசுவின் வருகை மட்டும் காத்து கொண்டு நாம் என்ன செய்யணும், தேவனுடைய சத்தியங்களை கேட்டு அதை சரியாக நீங்கள் என்ன பண்ண இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும், எனாக்ட் பண்ண வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும். அப்படி செயல்படுத்துறதுல ஒரு பாயிண்ட் தான் நம்முடைய அப்பா இயேசுவின் பெயரை உபயோகப்படுத்தி நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தீய காரியங்களையும் நோய் பேய் பிசாசு சத்துக்கள் வறுமை வெறுமை தரித்திரம் நம்முடைய விசுவாசத்துக்கு நம்முடைய சந்தோஷத்துக்கு என்னெல்லாம் ஒரு பயங்கரமான பிரச்சனையை கொண்டு வருது அவளை அழித்து வேதம் சொல்கிறபடி எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் என்று சொல்ல வார்த்தைன்படி அப்படி இருக்க வேண்டுமானால் அப்படி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பா இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்த அதிகாரத்தை நீங்கள் என்ன செய்யணும், பயன்படுத்த வேண்டும். யூ மஸ்ட் நோ ஆர் யூ ஆர் சப்போஸ் டு நோ த அத்தாரிட்டி ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் கிவன் டு ஹஸ். நம்முடைய ஆண்டவராக இயேசு இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப் நாசரேத் த அத்தாரிட்டி கிவன் டு ஹஸ், அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படுறது. வி மஸ்ட் கம் டு நோ திஸ் அத்தாரிட்டி, இந்த அதிகாரத்தை நம்ம செய்யணும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த அதிகாரத்தை நீங்கள் உபயோகப்படுத்தணும், அதை தெரிந்து கொள்ள தான் உபயோகப்படுத்த முடியும். அப்போ என்ன அதிகாரம், மார்க் 16:17-18 தேவனுடைய பிள்ளைகளை வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நமக்காக எழுதி கொடுத்துருக்கிறார். ஆரம்ப காலங்களில் நான் சொல்லுவேன், எத்தனை விசுவாசிகளை பார்த்து சொல்லுவேன், எத்தனை பேர் இந்த பைபிளை எடுத்துன்னு பரலோர் ராஜ்யம் போக போகிறீங்கன்னு நிறைய சபைகளை பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் கேட்டிருக்கேன். அவன் நிறைய பேர் நான் போவேன்னு சொல்லியிருக்காங்க. சத்தியமே தெரியவில்லை. இந்த வேதம் உலகத்தில் இருக்க வரைக்கும் தான் அந்த வேதம் இந்த பேப்பரில். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது, இப்பொழுது நாம் கண்ணாடியிலே பார்க்கிற வண்ணமாய் பார்க்கிறோம், கண்ணாடியில் பார்க்கறது போல் பார்க்கிறோம். அப்போது அதுக்காக இனி வரப்போகிற காலத்திலும் முகமுகமாய் பார்ப்போம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு கண்ணாடி நம்ம உருவத்தை போய் கண்ணாடியில் பார்க்குறங்க, அந்த கண்ணாடியில் இருக்கிறது அது உருவம் ஒரு இமேஜ் தான், ரியல் கிடையாது. நம்ம பார்க்குறோம், நம்ம ரைட் ஹேண்டை லெஃப்ட் ஹேண்டை காட்டுறோம், லெஃப்ட் ஹேண்டை ரைட் ஹேண்டை காட்டுறோம் அந்த கண்ணாடி. அதுபோல தான் நம்மை சித்தரித்து இந்த ஆவியின் உலகத்தை சித்தரித்து காண்பிக்கூடியது இந்த வேதாகம். அப்போது இந்த வேதாகம் எது கொடுக்கப்பட்டிருக்குன்னா சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நான் பரதேசியா தங்கு வீட்டிலே உமது பிரமாணங்கள் கீதங்களாயின்னு சொல்லப்பட்டிருக்கல. அப்போ இந்த பூமியில் உபயோகப்படுத்த கர்த்தர் கொடுத்துருக்காரு. உன்னை என்னை கர்த்தர் கணக்கு கேட்பார். வேதத்தை நீ உபயோகப்படுத்தி அந்த பொக்குஷனை நீ அனுபவிக்கவிட்டால் கர்த்தர் நிச்சயம் கணக்கு கேட்கப் போகிறார். எனவே நம்ம அப்பன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாம் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பாருங்கள். அவருடைய நாமத்தினாலே விசுவாசில நடக்கும் அடையாளம் அவனை என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், சர்ப்பங்கள் எடுப்பார்கள், சாவுக்கன் யாதன் வேதனை கொடுத்தாலும் சேதப்படுத்தாது, வியாதி சிறுமியில் கையில் வைப்பார்கள்.
அப்போது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த பூமியில் இவ்வளோ பெரிய அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த அதிகாரத்தை நாம் என்ன செய்யணும், முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:19 வாசிக்கிறோம், இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது குறித்து. லூக்கா 10:19, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கின்றேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. மடி வாசிக்கிற பாருங்க, லூக்கா 10:19, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அப்போது சத்துடைய சகல வல்லமையும் மேற்கொள்கிற அதிகாரத்தை கொடுக்கிறேன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆண்டவர் கொடுத்துட்டாரு, சிலுவையில் அடைந்து ஆக்கினாலே ஒவ்வொரு விசுவாசிகளும் அதை கொடுத்துருக்காரு. மணி 1 வாசிக்கிறேன், கொலசேன் புஸ்தகம் 2:15, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரகமான கோலமாக்கி அவர்களின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பிசாசுடைய துரைத்தனத்தையும் அவருடைய அதிகாரத்தையும் உரிந்து கொண்டார். உரிந்து கொண்டார்னா கழட்டி கொண்டான்ற அர்த்தம். ஒரு ஷர்ட் போட்டுருக்கான், அதை கழட்டு தான் உரிந்து கொண்டுன்ற அர்த்தம். அப்போது ஆதாம் கிட்டேருந்து பறித்து ஏமாற்றின அந்த அதிகாரத்தை நம்ம அப்பன் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, அவனுடைய துரைத்தனங்களையும் அவன் நம்மக்கிட்ட துரத்தனம் பண்ண முடியாது. நம்ம போனால் போனோம் இயேசு நாமத்தில், வாழ்ன வரணும் அவன் இயேசப்பா நாமத்தில், செத்தாவன் அவனுடைய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டார். அதை பிடிக்கும் கொண்டாக எந்த மந்திரவாதியும் நம்ம மேற்கொள்ள முடியாது. நமக்கு ஒருத்த மந்திரம் வைக்கிறனா அவனும் மந்திரத்தில் சாக போகிறான்ற அர்த்தம், வேறு வழியே இல்லை. நமக்கு சூனி வைக்கணும், அவனுக்கு சூனி வச்சுக்கிறான் அர்த்தங்க. அப்போது வேதம் சொல்லுது, அதை உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி என்னென்னா அதை வெளியில் ஷோ பண்ணிட்டார். அதாவது ஷீவ் இட் ஆஃப், அவர் அதை வெளியிலே காண்பித்தார். தான் உறிந்து கொண்டதை எல்லோரும் பார்க்க முடிக்கும் தேவன் ஆவியிலே அவளை காண்பித்து விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். தாம் அடைந்த சிலுவை மரணத்தினாலே நமக்காக சாத்தானாகிய பிசாசின் மேலே வெற்றி சிறந்து தம்முடைய பிள்ளைக்கு நமக்காக தேவன் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அப்போது நோய் மேலும் பேய் பிசாசு நோய் வியாதி எப்படிப்பட்ட வியாதி தான் சரி தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுது, விசுவாசிகள் எல்லாம் கூடுன்னு சொல்லப்பட்டிருக்குது. விசுவாசித்தான் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய், புரியுதுங்களா? உன் விசுவாசமே உன்னை ரட்சித்தது. இப்போ இந்த அதிகாரத்தை நீங்கள் என்ன செய்ய சரியாக புரிந்து கொண்டதான் நீங்கள் அதை இந்த பூமியில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இம்ப்ளிமெண்ட்டுன்னா நீங்கள் அதை என்ன செய்ய முடியும், அன்றாட வாழ்க்கையில் என்ன செய்யணுங்க, அதை எடுத்து உபயோகப்படுத்த முடியும் இல்லையா? அனுதினமும் அதை உபயோகப்படுத்தி ஆக்ட் பண்ண முடியும், அதை செயல்படுத்த முடியும். ஆகவே தொடர்ந்து நான் சில வசனங்களை வாசிக்கிறேன். 2 Corinthians 4:4 சொல்லப்படுறது, இந்த உலகத்தை ஆளுறன் யார் என்பது உங்களுக்கு தெரியுமா? பலமுறை சொல்லியிருக்கேன், இந்த உலகத்தை ஆளுறது தேவனா அல்லது பிசாசா என்ற கேள்விக்கு நிறைய பேருக்கு பதில் தெரியவில்லை. ஆரம்ப காலத்திலே நான் ரட்சிக்கப்பட்டு ஆரம்பித்து இருந்தபோது இதற்கான பதில் தெரியாதபடினாலே அவிசுவாசிகள் பல கேள்வி கேட்டு துளைப்பார்கள். அப்படி பார்த்தீங்கன்னா வேதத்தை நன்றாக வாசித்து பல வருஷங்கள் ஆன பிறகுதான் சத்தியங்களை புரிய ஆரம்பித்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா 2 Corinthians 4:4 வாசிக்கிறோம், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், இந்த பூமிக்கு ஒரு தேவனான் அவன் தான் பிசாசு. இப்பிரபஞ்சத்தின் தேவனான் தேவனுடைய மகிமின் சாயலாக இருக்கிற சுவிசேஷத்தின் மகிமையான ஒளி அவிசுவாசிகளுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு அவருடைய மனக்கண்ணில் குருடாக்கினான். அப்போ இந்த பூமியில் பிசாசு கிரிசிய பூமி உலகத்தை ஆண்டு கொண்டுறான் இல்லையா என்ற முதல் சாட்சி. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தோன்னா நம்ம அப்பா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கா தெரியுமா, யோவான் சுவிசேஷம் 14:30, யோவான் சுவிசேஷம் 16:11, யோவான் சுவிசேஷம் 12:31 என்ன சொல்லியிருக்காருன்னா, இவ்வுலகத்தின் அதிபதினு சொல்லியிருக்காரு. மறுபடி சொல்கிற பாருங்க, யோவான் சுவிசேஷம் 14:30, யோவானின் சுவிசேஷம் 16:11, யோவானின் சுவிசேஷம் 12:31 சொல்லப்படுறது, இவ்வுலகத்தின் அதிபதி. இந்த உலகத்தை தேவன் ஆளவில்லை, இது அனுமதிக்கப்பட்டிருக்கு பிசாஸ் கையில். அப்போது நாம் நமக்கு அதி என்ன, நம் நிலைமை என்ன என்று சொல்லி பார்க்கும்போது தேவன் நம்மை தான் ஆண்டு கொண்டிருக்கிறார், நமக்குள் தான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், நமக்குள்ளேருந்து தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த வேண்டும் விரும்புகின்றார். அப்போ இந்த பூமியில் பிசாசு பல போராட்டங்கள், கொரோனா போன்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் நெருக்கங்கள் வரும்போது இந்த வியாதி ஜெயிப்பது எப்படி, நோய் ஜெயிப்பது எப்படி, பயங்கரமாக மாந்திரி வைக்கிறாங்க இப்போலாம் எக்கச்சக்கமாக. நான் ஒரு மாதமாக டிஸ்டர்பன்ஸ் பார்த்துட்டு இருக்கேன், ஒன்றும் செய்ய முடியாது, உங்களே ஒன்றும் செய்ய முடியாது.
அப்போது பயப்படாமல் இது எதிர்கொள்வது எப்படி? இந்த உலகத்துடைய அதிபதி மேலே கர்த்தர் அப்படி நாமத்தில் அதிகாரம் கொடுத்துருக்கிறார். வேதம் சொல்கிறது, அதாவது ஒன்று பேர் புஸ்தில் வாசிக்கிறோம், யாக்கோபிலே வாசிக்கிறோம், பிசாசுக்கு எதிர்த்து நிலங்கள் அவங்கள்ட்டு ஓடி போவான் என்று சொல்லப்பட்டது இல்லையா. அதே போல் தான் ஒன்று பேர் கூட வாசிக்கிறோம் ஐந்தாம் அதிகாரத்தில், ஆகையால் நீங்கள் என்ன செய்யணும், சாத்தான் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுட்டித்திருக்கான், எனவே விசுவாசத்தில் உறுதியாக இருந்த அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருது. நாம் யாக்கோபில் பார்த்தோம், பிசாசு எதிர்த்து நில்லுங்கள் அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். அப்போ சாத்தானா நாம் எதிர்த்து நில தான் ஓடுவாங்க. இந்த சாத்தான் தான் சகல வியாதிகளுக்கும் நோய்களுக்கும் சகல பிரச்சனைகளுக்கும் வறுமைக்கும் வெறுமைக்கும் சகல போராட்டங்களுக்கும் காரணம். சாத்தான் தான் ஒரிஜினேட்டர். பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது இந்த சாத்தானை குறித்து, அவன் ஆதி முதற்கொண்டு பாவம் செய்கிறான், அவன் ஆதி முதல் மனுஷ கொலைப்பாதனாக இருக்கிறான் அப்படின்னா, அப்போ அவன் பொய்யினும் பொய்க்கு விதவாக இருக்கான்னு சொல்லப்பட்டுருது. அப்போது இந்த மாதிரியான அவனுடைய சுபாவங்கள் எல்லாம் யாரெல்லாம் அவனுக்கு கீழ்படுறாங்களோ அவனு கூட அவனுடைய உள்ளத்தில் அதை மிக்ஸ் பண்ணி விடுகிறான், மிங்கிள் பண்ணி விடுகிறான். அப்போது சாத்தானுக்கு ஒரு உருவம் தேவை, ஒரு ஆள் தேவை. அந்த ஆள் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கீழ்ப்படியாத ஒவ்வொரு மனுஷனும் சாத்தானுக்கு தேவையான ஆளுங்க. அவர்களை வைத்து பிசாசு நேசினான், நம்மை தொல்லை கொடுக்குறான், நம்ம தொல்லை கொடுக்குறோம். பிசாசு யாரை வச்சு கொடுப்போம், நேராக பிசாசு தான் ஓட்டிடலாம் அவனை. நமக்கு தெரிஞ்ச ஆள் மூலம் பிசாசு கிரி செய்வான். அப்போ இந்த உலகத்தினுடைய மனிதர்களுடைய ரட்சிக்கப்படாத வைத்து பிசாசு என்ன செய்யறான், கிரி செய்து கொண்டிருக்கான் தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ எப்படி எந்த கோணத்தில் வருகிறான் தெரியவில்லை. உலகத்தை பிசாசு ஆண்டு கொண்டிருக்கான், சிகரெட் குடிக்கிறான், பிடிக்கிறான், விபச்சாரம் பண்ணுறான், வேஸ்ட் பண்ணுறான், சினிமா உலகத்தில் முழுகிறான், பாவங்களை செய்கிறான், தேவன் சொல்லாத காரியத்தெல்லாம் செய்கிறானுங்க. நீங்கள் கிறிஸ்தவன் சொல்கிறீங்க, அவன் கிறிஸ்தவனே கிடையாது. சிலுவைக்கு பகஞ்சு இரண்டு வேத்தில் வாசிக்கிறோம், பவுல் சொல்கிறாரு, நான் முன்னமே சொன்னது போல இப்பொழுதும் மிகுந்த கண்ணீரோடு சொல்கிறேன், அவர்கள் சிலுவைக்கு பகைஞர்கள், அவர்கள் தேவன் வயிறு, வெறும் சாப்பாட்டுக்கும் பணத்துக்கும் பொருளுக்கும் வர பாவிகள் அவர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது இந்த உலகத்தை ஆளுறவன் சாத்தான், பிசாசு. நம்ம ஆளுங்களை நம்ம அப்பன் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே பரிசுத்தான் மூலமாக கிரி செய்து கொண்டிருக்கிறார். அவர் போகும்போது சொன்னார், உங்களை திக்கர்லா விடேன், நான் போய் வந்து மறுபடியும் உங்களை நான் என் பக்கத்து நான் மறுபடியும் உங்களை நான் ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லியிருக்காருங்க. உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பிறகு நான் எங்கே இருக்கணும், அங்கே நீங்களும் இருக்கும்படிக்கு நான் என் பக்கமாக இவங்களை வைத்துக்கொள்ள போயிருந்தேன் ஆண்ட சொல்லியிருக்காரு இல்லையா. அப்போது இந்த பூமியில் நீங்கள் பார்த்து வேதம் சொல்லுது, எவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறார்கள் தேவனுடைய புத்திரர்கள் எண்ணப்படுவார்கள். எனவே அன்பு தேவ பிள்ளைகளை, நான் வாழ்கிற உலகம் இந்த பிசாசின் உலகம், இந்த சாத்தான் உலகம். அப்போ இந்த சாத்தான் உலகத்தில் நாம் நம்ம அப்பன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அதிகாரத்தை, நமக்கு அவர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தினா தான் வெற்றி அடைய முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்படியானால் இந்த நம்முடைய அப்பன் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற அதிகாரத்தை நாம் பயன்படுத்துவது எப்படி என்று நாம் இப்போது நாம் பார்க்க போகிறோம். சின்ன குறிப்பு சொல்கிறேங்க, எப்படி தெரியுமா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையை அப்படியே செயல்படுத்துறது தான் உங்கள் அதிகார தேவன் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்கு முதல் வழி. பிறகு சில காரியங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்போது யோவானின் சுவிசேஷம் 11:40 வாசிக்கிறோம், அங்கே அவளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், லாசரு மரித்து போன பிறகு நாருமே 4 நாளாயிற்று, ஆண்டவரே என்ன செய்ய என்று அவள் துடித்து கொண்டிருக்கும் இயேசப்பா சொல்கிறாங்க, நான் உனக்கு சொல்லவில்லையா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். நம்ம விசுவாசிக்கும் போது அப்போ தான் தேவனுடைய மகிமை என்ன செய்யணும், காண முடியும். அப்போ அந்த தேவனுடைய மகிமை நம் காண வேண்டுமானால் கிறிஸ்து இயேசு நம்ம கொடுத்த அந்த அதிகாரத்தை சரியாய் பயன்படுத்த வேண்டும். எதற்கும் பயப்படவே கூடாதுங்க. அவர் நாமத்தில் பிசாசில் துரத்தும்படி கர்த்தர் அதிகாரம் கொடுத்துருக்கார். அவர் நாமத்தில் நோய்களை குணமாக்கும்படி தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கார். அவர் நாமத்தில் இந்த உலகத்திற்கு எல்லாவற்றையும் ஜெயிக்க பலன் கொடுத்துருக்கிறார். வேதத்தை நன்றாய் வாசித்து பாருங்கள். வேதம்தான் இந்த வாழ்க்கையின் மிக முக்கியமான உன்னத சத்தியம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளும் தேவனுடைய பிள்ளைகளே. நம்முடைய அப்பன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் புஸ்தகம் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்தாவிங்குளத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாக இருப்பீ என்றார்கள். அப்போ எப்படின்னா ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தாவிங்குளத்தில் வரும்போது, நிறைய பேர் சொல்கிறாங்க பரிசுத்தாவி வந்துடுச்சு எங்களுக்குள்ள இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆவியானது தான் நம்ம பாவ உணர்வோட செய்து கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வர்றாருங்க. ஆனால் எந்த கிரியுமே இல்லாமல் அவர் இருக்காருன்னு எப்படிங்க ஒரு வேலை செய்கிறார், நம்மளுக்கு நம்மளை கன்விக்ட் பண்ணி கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வர்றாரு. அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும், தேவசம்பளை காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் போது தான் பரிசுத்தான் தம்முடைய அந்த வரங்களால் நம்ம நிரப்புகிறார். பரிசுத்தாய் வந்துட்டார், ஆனால் வரங்களால் நிரப்பி நம்ம பயன்படுத்த வேண்டுமானால்
அவருடைய சமூகத்தில் நாம் காத்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை அப்போஸ்தலர் நடப்பின் காலங்களில் எப்படி நடந்தோ அந்த சத்தியங்கள் நம் வாழ்க்கையில் நடக்காவிட்டால் இன்னும் சபையாந்து பிந்தி இருக்குது என்ற அர்த்தம் தேவனுடைய பிள்ளைகளை. வேத சொல்றது இயேசு கிறிஸ்து நேற்று இன்று என்றும் மாறாதவர் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அந்த மாறாதவர் இப்போ எங்கே போயிட்டார்? நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இப்போ போயிட்டாரா? ஏன் நேற்று கிறிஸ்தியத்தை ஏன் இப்போ செய்ய மாட்டார்? காரணம் நாம் தான் அதுக்கு காரணம். நாம் தேவனுடைய சத்தியத்தை விசுவாசிப்பது கிடையாது, அந்த அதிகாரத்தை உபயோகப்படுத்துவது கிடையாது, தேவன் சொன்னதை செய்வதே கிடையாது. அப்படியானால் மூன்று காரியம் சொல்ல போகிறேன். உங்கள் அதிகாரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தினான், நம்பர் ஒன், நீங்கள் ஆண்டுடைய சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய அப்பா இயேசு கிறிஸ்து, அவருடைய வசனம், அவருடைய வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். அதுக்கப்புறம் என்ன செய்ய, நீங்கள் அந்த வார்த்தை சொல்கிறபடி நடக்க வேண்டும். மூன்றாவது, ஜெபிக்க வேண்டும். மறுபடியும் சொல்லட்டுமா? முதல்ல விசுவாசிக்கணும் தேவனுடைய வசனத்தை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசி எப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனத்தை விசுவாசிக்கிறது தான். பிறகு அந்த வசனத்தில் இருக்கு அப்படின்னு என்ன செய்யணுங்க, அதை அமலுக்கு கொண்டு வர, இம்ப்ளிமெண்ட் பண்ண அமலுக்கு கொண்டு வர வேண்டும். அப்படி அமலுக்கு கொண்டு வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணால், ஜெபிக்க வேண்டும். இல்லைன்றால் ஜெபம் விசுவாசம் தேவனுடைய வசனம் சொல்கிற எப்படி செய்ய வேண்டும். சாத்தான் ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று அவன் முயற்சித்து கொண்டிருக்கான். அதுக்கு முன்னால் அவனை அழிச்சு இயேசு விநாமத்தில் நம்முடைய ஆண்டவர் வானத்து பூமி உண்டாக்குற தேவன் சொல்லும்போது நீங்கள் பிசாசுகளும் பேய்களுக்கும் மந்திரவாதிகளும் நோய்களுக்கும் பயப்படுற நம்ம, நமக்கு இன்னும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த அதிகாரம் தெரியவில்லை. அப்போது தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களை பார்த்து சொன்னார், வானத்தில் பூமியினருக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டு சொல்லி சீஷர்களை அனுப்புகிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு, இதோ உலகத்தின் முடிவு புரிந்தும் கடைசி நாட்கள் உங்களோட நான் இருக்கிறேன்னு சொன்னார். சீஷர்கள் சொல்லும்போது அவங்க கொஞ்ச நாளில் செத்து போயிட்டாங்க, உலகத்தின் முடிவு புரிந்து அவங்க இல்லைங்க, கடைசி நாட்களிலும் உங்களோடு இருக்குன்னு சொன்னார்த்தினாங்க. ஒவ்வொரு சீசனும் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் அது. அந்த அப்போஸ்தலர் காலம் முடிஞ்சு போச்சுங்க, அதனால அப்போஸ்தலருடைய ஊழியம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா? இப்போ அப்போஸ்தலர் இல்லை என்ற அர்த்தமா? இல்லையா? தேவன் முதற்கனியாக தேவன் அவளை தெரிந்து கொண்டார் அப்போஸ்தலரை. அந்த அப்போஸ்தலிக் மினிஸ்ட்ரி நம் ஒவ்வொருவரையும் கொண்டு தேவன் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அது எப்படி என்றால், தேவனுடைய வார்த்தை எடுத்து நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும், பிறகு நிறைய ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபத்தில் தான் அதிகமான ரகசியம் இருப்பதை நாம் பார்க்கணும். தேவனுடைய பிள்ளைகளை, எலியாவை பார்க்கும்போது எலியா சொல்கிறான், என் வார்த்தையின்படி மழை பெய்யாது போயா என்று சொல்லிட்டு வந்துட்டான். அப்போ 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யவில்லை என்று யாக்கோபில் வாசிக்கிறோம். பிறகு அவன் கருத்தாக ஜெபித்தான். நீ வேத்த வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளை, ராஜாக்கள் புஸ்தலை வாசித்து பார்க்கும்போது அந்த அருமையான தேவ மனுஷனாக எலியா என்ன பண்ணுறாருன்னா, நேராக கர்மேல் பருவத்து மேல் போய் தன் கால் தன்னுடைய தலையானது அந்த முழங்காலில் படும்படி கீழே குனிந்து தேவன் நோக்கி முழங்கால் படிட்டு அவர் ஜெபிக்கிறார். அந்த தீர்க்கதரிசி நிறைவேற்றுவதற்காக, அந்த மழையை வருஷிக்கப்படுவதற்காக ஜெபிக்கிறார். அப்போ ஜெபிக்கும் போது தான் பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் இந்த கடல்லேருந்து மழை வருஷிக்கப்படினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது இந்த வசனங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறினா நீங்கள் அதிகமாக ஜெபிக்கிறாய் காணப்பட வேண்டும். உங்கள் ஜென்ம சுபாவங்கள் மாற வேண்டும். உங்கள் ஜென்ம சுபாவமே மாறி வெறும் ஜெபிச்சா புரோஜனம் மாறாமல் வெறும் ஜெபிக்கிறதுல என்ன புரோஜனம் இருக்குங்க? உள்ள பரிசுத்தம் இருக்குதா? தேவன் விரும்புகிற பரிசுத்தம் இருக்குதா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடிக்கடி சலசலப்பாயிடுறோமே, கர்த்தருக்கு காத்திருக்கிறோமா? வேதம் சொல்லுது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமான் ஒருபோதும் தள்ளாட விட்டார்னு சொல்லுது தேவனுடைய பிள்ளைகளை. அப்போ வந்து நீங்கள் கர்த்தர் மேல் பாரத்தை போடுற அளவுக்கு உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்குதா? இந்த உலகத்தால் போல் எதுக்கெடுத்தாலும் கவலைப்பட்டு உட்காந்துட்டீங்களா? அப்போ நீங்கள் தேவனுடைய வார்த்தை எடுத்து உபயோகப்படுத்தவில்லை. தேவன் கொடுத்த அந்த பொக்கிஷத்துடைய உள்ளான ரகசியங்கள் உங்களுக்கு தெரியவில்லை. தேவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்த தெரியவில்லை தேவனுடைய பிள்ளைகளே. அப்போது நீங்கள் ஜெபிக்கும் போது தான் நீங்கள் அந்த அதிகாரத்தை உணர்ந்து கொள்வீங்க. வேத வாக்கியில் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அறியீர்களா? என்னை குறித்து சாட்சி கொடுக்கல, அவைகளே என்று இயேசப்பா சொன்னார். அப்போது இந்த அப்பன் இயேசு கிறிஸ்து நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கார் வேதத்தில். அந்த அதிகாரம் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தை வசனத்தை எடுத்து பேச வேண்டும். இயேசு சாத்தான் எப்படி ஜெயித்தார்? வார்த்தையினால் ஜெயித்தார் என்று பார்க்கணும். ஏன் 4 முறை 4வது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சாத்தானி நம்முடைய அப்பன் இயேசு கிறிஸ்து எழுதியிருக்கதே எழுதியிருக்குதே என்று தான் ஜெயித்தார். அப்போது உங்கள் அதிகாரத்தை நீங்கள் உபயோகப்படுத்தினா வசனத்தை எடுத்து நீங்கள் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு விரோதமாக பேச வேண்டும். இன்னும் ஞாபகம் இருக்குது, 1995 மரணப்படுக்கையில் நான் போராடி கொண்டிருந்த போது கடைசி சாகர தருவாய் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆகிவிட்டேன். வசனத்தை மாத்திரம் சொல்லி அந்த வசனத்தில் உண்டான அதிகாரத்தினால எனக்கு திரும்ப உயிர் வந்தது தேவனுடைய பிள்ளைகளே. என் வாழ்க்கையில் பலமுறை இப்படிப்பட்ட பயங்கரமான சம்பவத்தை கடந்து போனேன். 2013 கம்ப்ளீட்டாக நான் எக்ஸாஸ்ட் ஆச்சு.
என்னுடைய சரீரம் முழுது உருவழிந்து போய்விட்டது, மறித்து போவேன் என்று என்னுடைய உடலில் எல்லா பருமனும் குறைந்து போய், எனக்கு இருக்கிற அந்த வெயிட்டெல்லாம் குறைஞ்சி போய், 11 கிலோ குறைஞ்சி போய், நான் அதாவது மரண விளிம்பில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன், திரும்பி பிழைப்பனா என்பது தெரியாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அப்பா அப்படிப்பட்ட அந்த பயங்கரமான சூழ்நிலை கூட என் தேவன் என்னை ஜெபிக்க வைத்தார். ஜெபிக்க வச்ச பிறகு தான் எனக்கு அதிகாரம் வந்துச்சுங்க. அப்போது அந்த அதிகாரம் எப்படி வரும்னு கேட்டீங்கக்கா, தேவனுடைய வார்த்தை சொல்கிறபடி நீங்கள் செஞ்சால் தான் அந்த அதிகாரத்தை எடுத்து நீங்கள் அனுபவிக்க முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் யாரெல்லாம் தீர்க்கதரிசி சொல்லுவாங்களா, இன்றைக்கி இந்த உலகம் முழுதும் கெட்டு போகிற காரணம் என்னென்னா, நம்ம ஊரில் இருக்க எல்லா ஆவிக்குரியவனு சொல்கிறாங்க, அவங்க கெட்டு போகிறது காரணம் கேட்டீங்கன்னா, அவங்க தீர்க்கதரிசி சொல்லுவாங்க, அங்கே தான் ஆண்டவர் பேசுவார், வேதத்திலும் தேவன் பேசுவார்ன்ற சத்தியத்தை அறியாது அப்படின்னால்தான் எல்லோரும் கெட்டு போய்விட்டோம். வேதத்தில் சொல்லப்படுது, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறால் சொல்லப்படுது. தேவனுடைய அறிவு அவங்களுக்கு இல்லை, தேவனை பற்றி அறிவு இல்லை. அப்போது நம்ம வாழ்கிற உலகம் பயங்கரமாக உலகம், துன்பம் நிறைந்த உலகம். தேவனுடைய பிள்ளைகளே, பேதுரு போகிறா அவன் நிழல் பட்டு அநேகரை சுகமடைந்தாலும் வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் நானும் வெளியே போகணும், நம்ம நிழல் பட்டு அநேகர் சுகமாகணும், வெளியே போக பயப்படுறோம். ஏன்னா நமக்குள்ளே விசுவாசம் இல்லை. ஏன் விசுவாசம் இல்லைன்னு கேட்டால், தேவன் கொடுத்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த தெரியவில்லை. ஏன் தேவன் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்த ஏன் தெரியலன்னா, நமக்கு ஜெபிக்கவும் தெரியவில்லை. ஜெபம் என்னவென்றால் என்ன ஒன்று தெரியவில்லை. ஜெபத்தை பற்றி பாரம்பரிய ஜெபம் தான் சொல்கிறோம். அந்த பாரம்பரிய ஜெபத்தை ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறோம். இயேசு கிறிஸ்து பரம்பரையத்தை ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்தாருங்க. நிறைய பேர் கிறிஸ்துவ சபையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் உள்ள இருக்க பயங்கர ஆவிக்கிற புதையில் அவங்களுக்கு தெரியறதில்லை. அதில் என்ன சொல்ல தெரியுமா, பரமண்ணில் இருக்க எங்கள் பிதாவே, உன் நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்கள் ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்ணத்தில் செய்யப்படுவதில்லை பூமி எங்களும் செய்யப்படுவதாக. அவர் சித்தம்னா அவருடைய விருப்பம், ஆண்டு விருப்பம் தெரியுமா அவங்களுக்கு தெரியுமா. ஆண்டு விருப்பம் ஒருத்தர் முண்டியாக இருக்கிறது, குருடனாக இருக்கிறது, வியாதியாக இருக்கிறது, கொரோனா வேதியில் செத்து போகிறது, மறிச்சு போகிறது, இதுவாக தேவனுடைய விருப்பம். வேத்தை பாருங்கள், வேத்தை வாசித்து பாருங்க நீங்கள். அவர் விருப்பம் மறித்து போன உயிரோடு எழுப்புவது, அவருடைய விருப்பம் குஷ்நோயை சுகமாக்குவது, அவருடைய விருப்பம் வியாதியை குணமாக்குவது, துன்பப்படவில்லை அவருடைய என்ன செய்ய ஆறுதல் சொல்லி அந்த ஆறுதல் எப்பவுமே நிலைத்திருக்கும்படிக்கு அவர்களுக்கு அற்புதங்களை செய்வது, இதுதான் நம்முடைய அப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் விருப்பம் சித்தம். மாத்திரல்ல மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் பார்க்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. அங்கே ஆண்டவர் சொல்கிறார், கேளுங்கள் தரப்பட்டு சொல்லிட்டு கீழே சொல்லுவார், எவனாவது மீனை கட்டால் பாம்பை கொடுப்பானா, பொல்லாதவர்களாகி நீங்கள் ரொட்டியை கட்ட கல்லை கொடுப்பானா என்றெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார், பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்களுக்கு பரமப்பதா அப்படி செய்வது அதிக நிச்சயம் அல்லவா. அப்படின்னா மனுஷனை காட்டிலும் மனுஷனுக்கு என்ன தேவை என்று தேவன் அறிந்திருக்கிறார். எனவே தான் தேவன் என்ன பண்ணார்னா, ஒரு சின்ன ஒரு வீடு நம்ம ஒரு அரை கிலோமீட்டர் வீட்டை கட்டி நம்ம பெரிய பெருமையாக இருக்கிறோம். அந்த கர்த்தர் என்ன செய்ய தெரியுமா, ஆதாமை வேலை உண்டாக்கி பெரிய தோட்டத்தை உண்டு பண்ணினார். அந்த தோட்டத்தை சுற்றிலும் நதிகள் பாயும்படி செய்தார். நான்கு வகை நதிகளை ஆண்டு பாயும்படி செய்த கர்த்தர் அவ்வளோ ஒரு இடத்த வச்சு, அவ்வளோ நதியை வச்சு, நடுவில் அவனை வச்சு அழகு பார்க்குற அவருடைய சித்தம், அவருடைய எண்ணம் எவ்வளோ பெரியதுன்னு பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு குறுகிய எண்ணங்கள், குறுகிய சிந்தைகள். அப்போது அவருடைய சித்தம் பரலோகத்து செய்யப்படுவதில் பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்போ பரலோகத்தில் யாரும் அங்கே குறுகின மனப்பட முடியும் எந்த ஒரு காரியமும் அங்கே கிடையவே கிடையாதுங்க. நீ வேத்த வாசத்தை நன்றாக தெரியும். அப்போது தேவ சித்தம் என்னென்று தெரியாமலே அந்த வசனத்தை சும்மா அப்படியே ரொட்டீனாக லிட்ரலாக அறிக்கை செய்கிறாங்க. உள்ளே இருக்க இப்படிப்பட்ட ரகசியங்களை தேவன் அடக்கி வைத்திருக்கிறார். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் துன்பப்பட்டு கசங்கி மெதஞ்சி போகிறதெல்லாம் தேவனுக்கு சித்தம் கிடையாது, பெரிய கிடையாது. அதை எதிர்த்து போராடி ஜெயிக்க ஒன்று கர்த்தர் விரும்புகிறார். எனவே தான் 7 சபைக்கு ஆண்டு சொல்லும்போது ஜெயம் கொள்ளுகிற எல்லாவற்றையும் சொல்லிக் கொள்வான். ஜெயங்கொள்றதை குறித்து ஆண்டு பேசியிருக்கிறார், ஜெயிக்கிறத குறித்து ஆண்டு பேசியிருக்காருங்க. ஒவ்வொரு 7 சபையும் எடுத்து பாருங்க, 7 சபையும் 7 வாக்குத்தத்தம். ஜெயிக்கிறோம் தான் அந்த வாக்குத்தெல்லாம் கிடைக்கும். பொதுவாக இடத்துல ஆண்டு சொல்கிறாரு, என்ன சொல்கிறேன்னா, ஜெயம் கொள்ளுறனு எல்லாருக்கும் சொந்தித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாக இருப்பேன், அவன் என் குமாரனாக இருப்பான். நான் அவன் தேவனாக இருப்பேன், அவன் என் குமாரனாக இருப்பான். தேவனுக்கு பிள்ளையா நீ மாறணும்னு சொன்னான், நீங்கள் ஜெயங்கொள்ள வேண்டும். அப்போது இந்த ஜெயங்கொள்ள என்னன்னா, நம்ம அப்பன் இயேசு கிறிஸ்து இவ்வளோ பாடுபட்டு சிலுவையில் நமக்கு ரத்த சிந்தி இவ்வளோ மேன்மையான சத்தியத்தை கையில் கொடுத்து போயிருக்காரு. இந்த சத்தியத்தை எடுத்து என்ன செய்யுங்க, உலகம் மாம்ச பிசாசு மூன்றையும் ஜெயிக்க வேண்டும். நோய், பேய், பிசாசு, வறுமை, வெறுமை, தருத்திரம் இதெல்லாம் நீ ஜெயித்தால் தான், மனசில் சந்தோஷமாக இருந்தால் தான் இயேசு வரைக்கும் நீங்கள் ஆயத்தமாக முடியும். எத்தனையோ குறைகளை வைத்து கொண்டது பூமியில், இந்த தேவை அந்த தேவைன்னு கவலைப்பட்டு உட்கார்ந்துருக்கு. அதனுடைய காரணம் என்னென்னா, இயேசு உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த தெரியவில்லை. ஏன் தெரியலனால், எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியவில்லை. ஏன் எப்படி ஜெபிக்கணும் தெரியலனா, எப்படி வேத வாசித்து புரிஞ்சுக்கணும் தெரியுதுல்ல. வேத வாக்கியங்கள் சத்தியங்கள் அறியாமல் இருக்கீங்க, ஏதோ ஒன்று கேட்குறீங்க, ஏதோ கண்முடித்தனமாக வாழ்றீங்க. தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாதுங்க. வேதம் சொல் தெளிந்த புத்தி உள்ளாருங்கள் வேதத்தில் எழுதப்படுகிறது. அர்த்தம் என்ன தெரியுமா,
இதெல்லாம் நீ தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஒன்று பேரில் வாசிக்கிறோம், எல்லாவற்றுக்கும் முடிவு சமமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளா இருந்து ஜபம் பண்ணுறது ஜாக்கிரதையாக சொல்லப்படுறது. சாத்தான் மோசமான மோசக்காரன் நம்பர் ஒன், ஃப்ராட் அவன் தான். அவன் எங்கே வேலை செய்வான் தெரியுமா? வெளியே வந்து வேலை செய்தான். நீங்கள் விரைச்சிருக்கீங்களே, உங்கள் சிந்தனை வேலை செய்வான். நிறைய பேர் சிந்தனை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. மாந்திரிகம் வைக்கப்பட்ட பிறகு நீங்கள் பார்த்து நிறைய பேர் அப்படி பைத்தியமாக தெரிவாங்க. அவன் சிந்தை, அந்த மைண்டு ஃபேக்கல்ட்டி அவன் ஸ்பாயில் பண்ணி ட்விஸ்ட் பண்ணிடுறான். அவன் தன்னுடைய உணர்வெல்லாம் இழந்து போகிறான். தன்னுடைய எண்ணத்தெல்லாம் இழந்து போய் எல்லாம் மெமரி லாஸ் ஆகுது அவனுக்கு. இன்னும் நிறைய திருடும் கொல்லவும் அழிக்கும் என்று வேறு எதற்கு வரான்னு வேற்றில் சொல்லியிருக்கேன், அடிக்கடி சொல்லியிருக்கேனே. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாழ்க்கிற இந்த உலகத்தில் வியாதி பற்றி நீங்கள் பயப்படாதீங்க, கொரோனாவை குறித்து பயப்படாதீங்க. நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. கிறிஸ்தியேசுக்குள்ளே பிதாவாகி தேவன் நமக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை நமக்குள்ளே இருக்க பரிசுத்தான உதவியோட உபயோகப்படுத்த தெரிந்து கொள்ளுங்க. வேத சத்தியம் என்னென்றால் என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. வேதம் சொல்கிறது தான் உண்மை. நீங்கள் நானும் கண்ணால் பார்க்குற அத்தனையுமே போய், நமக்குள்ளே இருக்க ஐம்புலன்கள் சொல்கிற அத்தனையும் போய். வேதத்தில் அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பிரசங்கத்தில் ஒரு சின்ன பெண்ணு மறித்து போயிருக்கா, இயேசு என்ன சொல்கிறாங்க போய், எல்லோரும் அழுது கொண்டிருக்கார்கள், எல்லோரும் என்ன அழுது கொண்டு ஒப்பாரி வைத்து கொண்டிருக்கார்கள், தாரை உதுறதையும் அழுகிற சத்தகத்தையும் இயேசு கேட்டு சொல்கிறாரு, அழாதவர்கள் இந்த சிறுப்பெண் மறிக்கவில்லை, அவள் நித்திரையாக இருக்காள்ன்னு சொன்னார்ல இயேசப்பா சொன்னார்ல. அப்பொழுது என்ன பண்ணுங்க, அவரை பார்த்து எல்லோரும் நகைத்தார்கள், சிரித்தார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது அவள் எல்லோரும் வெளியேற்றப்பட்டார்கள். உடனே இயேசு அந்த பெண்ணு கையை பிடித்து தலித்தாகுமி என்று சொன்னார். உடனே சிறுப்பெண்ணே எழுந்திரு என்று அர்த்தமாம். உடனே அவள் என்ன பண்ணுறா, உயிரோடு வருகிறாள். அப்போது இந்த வார்த்தைன்றது வந்து நீங்கள் கண்ணாலக்காக பார்க்குறது தான் நிரந்தரம்னு சொல்கிறது முட்டாள்தனம். தேவனுடைய வசனம் என்பது நீங்கள் அது உள்ளே போனால் தான், நீங்கள் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாத இருக்கிறப்போ அழைக்கிற தேவனை கர்த்தரை விசுவாசிக்கும் போது தான் பூமியில் அசாதாரணமான காரியத்தை நாம் செய்து எல்லாவற்றையும் ஜெயித்து அமைதியாக வாழ முடியும். நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வேத சக்திகளை டெய்லி அறிந்து உபயோகப்படுத்திட்டே இருக்கணும். வீண் வார்த்தை பேசுறது வசனத்தை உபயோகப்படுத்த வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மகிமையான இந்த காலை நேரத்தில் இதயங்களை ஆண்டு கண்டு ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு பெரியவர், அவர் வரப்போகிறார். இன்னும் கொஞ்ச காலத்து வரப்போகிறார். அவர் வருக மிக சமீபம். அவர் யார் எடுத்துக்கொண்டு போகிறார்? அடிக்கடி சொல்கிறேன், இந்த மாதிரி ஜெயிக்கிறவளை தான். கடைசி வரைக்கும் நமக்கு இந்த பூமியில் போராட்டம் உண்டு, மறந்துடாதீங்க. ஒன்றை ஜெயிப்போம், கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுப்போம், திரும்ப அடுத்த ஒரு போராட்டம் வந்து இருக்கும். எனவே இந்த உலகத்தை ரெஸ்ட்டுன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏமாந்து போகிறீங்கிற அர்த்தம். வேதம் தெளிவாக எபிரேயர் புஸ்தகம் சொல்கிறது, தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுற காலம் இனி வருகிறதா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இனிமே தான் தேவ ஜனங்களுக்கு வரப்போது இளைப்பாறுதல். எனவே பயப்படாதீங்க. நான் சொல்கிற சத்தியத்தை சொல்கிறேன். சத்தியனா நீ பார்க்குற உண்மையோட சத்தியம் மேன்மையானது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வியாதி வரணும்னு வச்சுக்கோங்களேன், அது உண்மை. அந்த உண்மையாகி வியாதி அழிக்கணும், சத்தியமாகி வசனத்தை விசுவாசித்து அதை தூக்க வேண்டும். இயேசு நாமத்தில் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வது நல்லது. இயேசு அதிகாரம் கொடுத்துருக்காரு. சர்ப்பங்களை மிதிப்பீர்கள், சர்ப்பங்களை எடுப்பீர்கள், தேள்களை மிதிப்பீர்கள். சங்கீத 90 வாசிக்கிறோம், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உன் நேடாது. நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்துங்க அதிகாரத்தை. பகல் பறக்க அம்புக்கும், இரவில் நடமாட கொள்ளைக்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாத பாயிட்டு சொல்லுங்கள். வாயில் அறிக்கை செய்யுங்க. போராட்டம் வந்த காலப்படாதீங்க, முழங்கால் நில்லுங்க. தேவனுடைய அதிகாரத்தை நீங்கள் ரியலைஸ் பண்ணுற வரைக்கும், அதை அறிய வரைக்கும் ஜெபிங்க. உங்களுக்குள்ளே தேவனுடைய பரிசுத்தான வல்லமையாக எழுப்புவார் இல்லையா? உங்களை நிரப்புவார் தம்முடைய வல்லமையினால தேவனுடைய பிள்ளைகளை. இனி வருகிற காலம் ஒவ்வொருத்தரும் அக்னி அபிஷேகம் பெற வேண்டிய காலங்கள் வந்துருக்கும். ஏதோ சாதாரணமாக இருந்தால் முடியாது, பயம் வந்துடும். நம்ம பயந்துடுறோம் அடிக்கடி, தெரியுங்களா? சின்ன சின்ன விஷயங்களை நமக்கு தைரியமாக இருக்குன்னு சொன்னால் நமக்குள்ளே பரிசுத்தான வேண்டும். தேவானை பாருங்கள், அவன் கல்லெறியும்போது கூட பயப்படவில்லை. அவன் சாகும்போது கூட பாருங்க, பிதாவேர்களை மன்னியும் என்ன செய்கிறான் தெரியும்னு மறித்தான். அப்போ ஒன்றை எதிர்த்து மேற்கொள்ளலாம். நீங்கள் நின்று சாதிக்கணும்னு சொன்னான். உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும்? அந்த அதிகாரத்தின் ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அதிகாரம் இருந்தால் தான் நீங்கள் ஆளுகை செய்ய முடியும் தேவடி பிள்ளைகளை. இல்லையென்றால் உங்களுக்குள்ளே இருக்கிற சிந்தையில் இருக்கிற போராட்டங்களை ஆளுகை செய்ய முயற்சி பண்ணும். தேவடைய வார்த்தையை ஆளுகை செய்யும்போது தான் நீங்கள் அதிகாரத்தில் வந்துட்டீங்கன்ற அர்த்தங்க. தேவனுடைய ஆளுகை வசனம் ஆளுகை செய்யாமல் உங்கள் சிந்தையும் பிசாசு சிந்தையும் ஆளுகை செய்தா இன்னும் நீங்கள் அடிமையாக இருக்கின்ற அர்த்தம். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் தேவனுமே அடிமை தந்த பிள்ளை அழைக்கவில்லை. அப்பா பிதா என்று அழைக்கிறதக்க புத்திரசுவாரத்தின் ஆவி நமக்கு தந்திருக்கார். நம்ம அப்பா வானங்களை போய் உண்டாங்கிற பிதாவாகிய தேவன் நம்முடைய தகப்பனாய் தெய்வமாக இயேசு கிறிஸ்து சாக்கியத்தை தாம் அடைந்த மரணத்தின் ஆக்கியினால் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த மகிமையான காலை நேரத்தில் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் நாம் கர்த்தருக்கு சரண்டர் பண்ணுங்கள்.
கொஞ்சம் அதை சரண்டர் பண்ணாமல் இருந்தாலும் பிசாசு வந்து கிரி செய்வான். அப்போ தேவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது. தேவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தாங்க, திரும்ப செத்து போயிருக்க மறித்து போயிருக்காங்க. தன்னறியாமலே காலப்பட்டு சேர்த்து மறித்து போக நிறைய பண்ணுங்க. வியாதிகளும் நோய்களும் போராட்டம் நமக்கு உண்டே வரும்போது நம்ம பயந்தோம். ஏன் பயப்படுறேன்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ள நமக்கு அதிகாரத்தை எடுத்துக்கொடுற தன்மை இல்லை. எனக்கு எத்தனையோ சம்பவங்களில் நான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். தேவனுடைய பிள்ளைகளை நிறைய நேரங்களே இருக்குது, வலி வரும்போது வயிற்றில் வலியோ இல்லை போராட்டம் வந்தால் நான் வசனத்தை அறிக்கை செய்வேன், அவருடைய தழும்புள்ள குணமானு சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகம் வலிச்சா அதிக சத்தம் போட்டு, ஏய் இவனு சொல்கிறல்ல அவனுடைய தழும்புள்ள குணமான போ அப்படின்னு டக்குன்னு சரியாயிடும். நாம் பயன்படுத்த நம்ம வாயில் அறிக்கை செய்யணும். நம்ம வாயில் அவர் வாயில் இருப்புறம் கருக்குள்ள பட்டை இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குதுல்ல, நம்ம பரிசுத்துவானுங்க அவருடைய வசனமாக்கிய பட்டயம் நமக்குள் இருக்க வேண்டும். சாத்தானை சின்னபின்னமாக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தில், அவனை துடிக்க வேண்டும் இயேசுன்ற ரத்தம் கொண்டு இயேசுவின் நாமத்தில், அவர் வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உபயோகப்படுத்த வேண்டும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாயிருக்கும் எழுதப்பட்டிருக்குது. இந்த கால்நிதை ஷபாலாக்கார மந்துரியா, எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பயப்படாதீங்க. கொரோனாவுக்கு உலகத்துக்கு பயப்படாதீங்க. பயப்பட்டா நீங்கள் இன்னும் அன்பில் பூரணப்படலை. என்ன அர்த்தம் அப்படின்னா, கிறிஸ்துக்குள்ளே நின்று நீங்கள் பூரணப்படலன்றதும் பைபிளில் அன்பு என்ன, அன்புக்குள்ள பூரணப்பட்ட ஒரு அன்புன்னு நீ எதோ நினச்சிருக்கீங்க. அன்பாகி இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் இன்னும் பூரணப்படவில்லை. விசுவாச நம்பிக்கை அன்பு, புரிதுங்களா? இந்த உலகத்தில் விசுவாசிக்கிறோம், அடுத்து நம்பிக்கைன்னு அனுபவித்து போகிறோம். அதுக்கப்புறம் ரொம்ப டீப்பு ஆண்டருக்குள்ளே போக போகிறோம். கர்த்தரே வெளிச்சமாக இருக்க போகிறார், அங்கே வெளிச்சம் தேவையில்லை. ஆண்டரே அவரே ஆலயமாக இருக்க போகிறார். அந்த அனுபவம் அது ஷபலக்கர மந்துரியால பாஷ்யா, அவரே ஆலயமாக இருப்பார். நாம் ஆலயமாக இருக்கிற ஒரு அனுபவம், அவரே நம்ம சூழ்ந்து கொண்டிருக்க போகிறார். தேவனி பிள்ளை கர்த்த தாமர் நடத்துவார்னு சொல்லப்படுறது. இந்த மகிமையான கால நேரத்திலே தேவன் நம்ம கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்த, பூமியில் இருக்கும்போது எவ்வளோ காலத்தை வீணாகிட்டு இருக்கோம், வயசெல்லாம் போயிட்டுருக்கோம், இப்பொழுதே அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவோம். அந்த அதிகாரம் என்ன? வேதாகமத்தில் உள்ளது. அந்த வேதாகமத்தை எடுத்து உங்கள் மனசில் கொண்டு வந்து தியானம் பண்ணி வாயில் பேசுங்க. வல்லமையோடு பேசணும்னா நீங்கள் தேவன் சொன்ன வார்த்தை எப்படி கிரி செய்ய வேண்டும். வேதம் சொல்லுது எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும்னு சொல்லுது, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும் சொல்லுது. தேவன் பிள்ளை வேதத்தை தியானம் பண்ணணும்னு சொல்லுது. நீங்கள் இதையே செய்யுங்க. நீங்கள் இதை செய்து நீங்கள் முயற்சி பண்ணும்போது தான் நீங்கள் தேவன் ராஜ்யத்தை தேடுறீங்கிற அர்த்தம். முதலாவது தேவன் ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், பிறகு இவெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும்னு சொல்லப்பட்டிருக்கல, இதை செய்து பாருங்கள். நம் தேவையெல்லாம் சந்திக்கப்படும். நம்முடைய விருப்பங்களை வாஞ்சின தேவன் நிறைவேற்ற வல்லதாக இருக்கார். அந்த விருப்பங்களை வைத்து என்னென்னா கர்த்தரை மயப்படுத்த போகிறோம், அவர் வருகைக்கு ஆயத்தமாக போகிறோம். நம்ம ஒன்றும் அடிப்படுத்தாமல் கவலையோ டென்ஷனோ ஒன்றும் நம்மை மேற்கொள்ளாமல் இருக்கிறது கர்த்தர் சொன்ன ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்துவோம், வேத வாக்கியத்தை எடுத்து பேசுவோம், பிசாசி உலக மாம்ச பிசாசி ஜெயிப்போம். நம்முடைய ஆவி ஆத்மா சரி முழுதும் நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று காணிக்கையாய் ஒப்பு கொடுப்போம். அவர் வருகைக்கின்ற ஆயத்தமாகவும் பரிசுத்தவர் தாமே நம்மை இந்த கால நேரத்தில் ஆசீர்வதிப்பாராக. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் நமக்குள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான தேவனுடைய ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். தேங்க்யூலா. கத்த நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்க, பயன்படுத்துவோம், வெற்றியோடு வாழ்வோம், ஜெயிப்போம். உலக மாம்ச பிசாசு தவிடுபடியாக்கும், நோய் பேய் பிசாசு வரும் வரும் தரித்து தவிடுபடியாக்கும் இயேசுவின் நாமத்தில். Thank you, Jesus. Glory to God. I worship you, Jesus. Worship you, Lord. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் அசப்புகளே. அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளே. எனவே வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் கெட்ட பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. Thank you, Jesus. Glory to God. எடுத்து உபயோகப்படுத்தும் அதிகாரத்தை காலம் கடைசி
இயேசு வருகைக்கு சமீபப்பா உன்னை ஆயத்தமாவமா எப்பொழுது வருவார் சீக்கிரம் எப்பொழுது உலகத்தை கடந்து முடித்து போக போகிறோம் ஜெயம் கொள்வோம் கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார் கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார் இஷ்டம் போல அலைவதில்லை அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான் திருமணப்போம் இஷ்டம் போல அலைவதில்லை ஏசப்பா சித்தம் செய்து வாழ்பவன் நான் எனவே வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்திலா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன் வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன் எல்லோரும் ஒப்பு கொடுப்போமா அந்த கால நேரத்தில் ஒரு ஜெபம் பண்ணுவோம் தேவன் கொடுத்த அதிகாரத்தை இன்றிலிருந்து பயன்படுத்த ஒப்பு கொடுப்போம் ஒரு ஜெபம் பண்ணி கடைசியாக முடிப்போம் தேவனி பிள்ளைகளே அன்பு தகப்பனே இந்த கால நேரத்தை தாழ்த்துவோம் நாங்கள் மண்ணுப்பா ஆனால் நீர் எங்களுக்காக சிறுவது மறித்த அந்த மயமுள்ள அந்த ரத்தத்தினாலே நீதிமன்றாக்கப்பட்டிருக்கிறோம் எனவே உமது நாமத்தில் தான் நாங்கள் இந்த பூமியில் அதிகாரத்தை பயன்படுத்தி வாழ முடியும் என்பதனால ஞானம் உள்ளாக இருந்து காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள உமது நாமத்தை மூலமாய் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வசனத்தை அனுபவிக்க பூமியில் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் உலக மாமச பிசா மூன்று தவிடு முடியாக்கி குறைவற்றவுளாய் குற்றமற்றவுளாய் வருகின்ற மாசுக்குளாய் எங்களை ஆயத்துப்படுத்த முடியும் ஜெபிக்கிறேங்க கர்த்தாவே உதவி செய்ய முடியும் அதிகாரம் உமது நாமத்தின் அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லாவற்றையும் ஜெயித்து தவிடு முடியாக்கி உன் வருகைக்கு ஆயத்தமாக உதவி செய்யும் துதிகன மைமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் உங்களை தாழ்த்துக்கிறப்பா இதை என்னோடு இணைந்து செயல்படுற ஒவ்வொரு விசுவாசம் லாஸ்ட்டும் தொடர்ந்து கிரி செய்யும் அப்பனு இயேசு கிறிஸ்து மூலம் எங்களை தாழ்த்து ஒப்படைத்து பெரிய காரியம் செய்ய முடி ஜெபிக்கிறோம் ஜீவோட நல்ல பிதாவே ஆமீன் என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி முழுமே பரிசுநாம ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி அவர் செய்த சகலமாமரதி அவர் உன் அக்கறை மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உன் பிராணின் அழிவு குறைக்கி மீட்டு கிருமினார்களை முடிசூட்டி நன்மையான் வாயை திருப்தியாக்குறார் கழுகு சமானமாய் உன் வாயத்தை திரும்ப வாழ வைத்து போகலாகிறது ஆஸ்பத்திரி கூறுவேன் உடைய தகப்பன் அப்பா கர்த்தராய் இயேசு கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தன் அன்பு தேவனுடைய ஐக்கியம் பாதுகாப்பு இன்று பண்ணும் சதகாலம் முடிந்து வழிநடத்தி காத்துக்கொள்வாராக உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் அப்படியே செய்வார் என் அப்பன் இயேசு கிறிஸ்து உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல் பிரைஸ் ஆமென்